தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தர்மத்தை அடிப்படையாக வச்சு நிறைய பேர் ஏமாத்தவும் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏமாறவும் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தர்மத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது, அதுக்கான பதிலை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஸோ கதையை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸை இதனால் நமக்கு என்ன யூஸ்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், கேட்ஜெட்ஸ் இதை பார்த்தீங்க ஃபுல் ரிவ்யூஸ் ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ டெப்த்தாக இருக்கும். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் எந்த கேட்ஜெட்ஸோ டெக்னாலஜி ரிலீஸ் ஆயிருந்தாலுமே அதை பற்றின ரிவ்யூஸுமே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யார்கிட்டையும் போயிட்டு இதோட பெனிஃபிட் என்ன, இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மேஜர் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே போய் வாங்கலாம், என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், எல்லாமே இருக்கும். இல்லைங்க இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்துட்டு வியூ ஆர் ரிப்ளேன்ட் இருக்கும். ஒரு ஸ்வைப் அப் பண்ணிங்கனாலே இதை பார்த்து படித்து வாங்கின பீப்புள் வந்து அவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் வாங்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார். அவர் ரொம்ப பொறுமையானவர், தர்ம சிந்தனை மிகுந்தவர், கடவுள் மேலேயும் நம்பிக்கை கொண்டவர். ஒரு நாள் அந்த பண்டையருக்கு தொலை தூரத்தில் ஒரு ஜோதி எரியுது, அதை பற்றி தெரிய வருது. ஒரு நாள் அந்த பண்ணையருக்கு தொல்லை தூரத்தில் எரியக்கூடிய ஒரு ஜோதி பற்றின செய்தி தெரிய வருது. அந்த ஜோதியை அவர் தரிசிக்கணும், அந்த ஜோதியிலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டில் வச்சுக்கணுன்ட்டு ஒரு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த அகண்ட ஜோதியோ இருந்தது ரொம்ப தொல்லை தூரத்தில் ஒரு மலையில் இருந்துச்சு. அங்கே போகணுன்னா 6 நாட்கள் வேணும், அதாவது போகிறதுக்கு 3 நாட்கள், வர்றதுக்கு 3 நாட்கள். ரொம்ப கடுமையான பயணமும் கூட. இதனால் அங்கே போகிறதுக்காக நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு நாளும் எப்படி போகணும், எப்படி தங்கணும், எல்லாத்துக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தார் பண்ணையார். பயணம் செய்வதற்கு ஒரு வண்டி ரெடி பண்ணியாச்சு, தேவையான உணவு உடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கூடவே திறமையான 4 வேலையாட்களையும் தேர்ந்தெடுத்தாச்சு. பயணம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. 3 நாளில் அந்த குழு அந்த ஜோதி எரிஞ்சதில் அங்கே போய் சேர்ந்தது. அதை மனம் மார்ந்து ரொம்ப பக்தியோடு அதை வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டாரு பண்ணையார். அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த நெய் பந்தத்தை எடுத்து அந்த ஜோதியில் தொட்டு ஏற்றவும் செஞ்சார். அந்த தீபமும் ரொம்ப பிரகாசிச்சுது. மறுபடியும் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களோட பயணம் தொடர்ந்தது. ஆனால் போன முறை மாதிரி பயணம் சுலபமாக இல்லை. இந்த தடவை அந்த நெய் பந்தல் இருக்குல்ல, அதை வந்துட்டு காப்பாற்றணும். காற்று, மழை, சாரல் இது எதுவுமே அதை அணைக்காத அளவுக்கு பாதுகாக்கணும். நைட் சமயத்தில் யாராவது ஒருத்தர் முழிச்சிருந்து அந்த பந்தத்தை வந்துட்டு காப்பாற்றணும், அதாவது பாதுகாக்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சார் பண்ணையார். முதல் 2 நாட்கள் எல்லாமே சரியாக போச்சு. 3வது நாள் இரவு நேரத்தில் பாதியில் கண் முழிச்ச பண்ணையாருக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது. அட, அந்த ராத்திரி அந்த நெய் பந்தலை காப்பாற்றிட்டு இருந்தால அவன் திடீர்னு காணாமல் போயிட்டான். அதுவும் அந்த பந்தத்தோட பண்ணையாருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. ஆனாலும் சுற்றி முற்றி விசாரிச்சாரு. அவர் போன பாதையை கண்டுபிடிச்சாரு. அதே பாதையில் போய் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாரு. அவன் ஒரு மறைவான மண்டபத்தில் நின்றுட்டுருந்தான். அவன் கூட வேற ஒருத்தனும் நின்றுட்டுருந்தான். ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பண்ணையாருக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு கேட்டுச்சு. தோ திட்டம்படி அந்த பந்தலை கொண்டு வந்துட்டேன், பேசியபடி பணத்தை கொடுத்துருங்கன்ட்டு. திட்டம் போட்டது நாங்கள், சரி பந்தத்தை கொடு, பணத்தை தரேன் அப்படின்னா அவன் அந்த வேலைக்கார கூட இருந்தவன் ஒருத்தவன். பண்ணையாருக்கு புரிஞ்சு போச்சு. அவனோட வேலைக்கார ஒரு பணத்துக்காக அந்த பந்தத்தை யார்கிட்டையும் கொடுக்கணும்ன்ட்டு ஒப்பந்தம் வச்சிருக்கான்ட்டு. அவர் டக்குன்னு அந்த மண்டபத்துள்ளே நுழைஞ்சாரு. அந்த நெருப்பு பந்தத்தை கைப்பற்றினாரு. அந்த வேலைக்காரனை பார்த்து கோபமாக முறைச்சாரு. அவனும் நிதானமாக நின்னான்.
என்ன எஜமானே, தானோ தர்மோ அது இதுன்னு பேசுவீங்க? இப்போ சாதாரண நெருப்பு பந்தத்தை கூட தரமாட்டீங்களா? எல்லாம் வெறும் பேச்சு தானா அப்படின்னு அவர்கிட்டயே கேள்வி கேட்டான். பந்தத்தை கொடுங்களேன், இது உங்களுக்கு தேவைப்படுறத விட இந்த கிராமத்துக்கு தான் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப வாங்கறதுலயே கவனமா இருந்தான். பண்ணையா சுதாரிச்சுக்கிட்டாரு. அவர் கோபத்தை மௌனத்தால வெளிப்படுத்திக்கிட்டு மறுபடியும் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு அவர் பயணித்தாரு. இப்போ அவரோட சேர்ந்து அவன் கூட பயணிச்ச ஒவ்வொரு வேலைக்காரங்களும் ஒவ்வொன்று நினச்சிக்கிட்டாங்க. இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறாரே அப்படின்னு ஒருத்தன், இவர் ரொம்ப சுயநலவாதி போல இப்படின்னு ஒரு தர்மோ தர்மோன்னு பேசுவார், இப்போ எங்கே போச்சான் தானமோ தர்மமோன்ட்டு இன்னொருத்தன் பேசுகிறான். இதுக்கு மத்தியில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார் பண்ணையார். வண்டி நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. சரியாக அவங்க ஊருக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்கிற பட்சத்தில் அவங்க பயணிக்கிற வண்டி மூதாட்டி ஒருவங்களால் நிறுத்தப்பட்டுச்சு. என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் பண்ணையார். மூதாட்டியோட கண்கள் அலை பாஞ்சிச்சு. எங்கேருந்து வரீங்கன்னு கேள்வி வந்துச்சு. அகண்ட ஜோதியில் ஆரம்பித்து அதை எப்படி எடுத்துகிட்டு வரான்ற கதை வரைக்கும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார் பண்ணையார். ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம், கடவுள் ஒன்று நல்லா வைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு அவங்களோட குடிசைக்க திரும்பினாங்க மூதாட்டி. அந்த பண்ணையாருக்கு எங்கேயோ இடிச்சுது. ஒருவேளை மூதாட்டி தான் கிட்ட உதவி கேட்க வந்து திரும்புகிறாங்களோ அப்படின்ட்டு. அதனால் அந்த வண்டியில் இருந்த மிச்சம் இருந்த போர்வைகள், நல்ல உணவு வகைகள், பயணம் செய்யும்போது அவங்க சேகரித்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மூதாட்டியோட வீட்டுக்கு விரைந்தார். கதவு திறக்கப்பட்டது. மறுகணம் அந்த பண்ணையாருக்கு அவங்க வீட்டு நிலைமை புரிந்தது. ஆமாங்க, ஒரு விளக்கு கூட ஏற்றப்படாமல் வறுமையின் கீழ்த்தரத்தில் இருந்தது அந்த வீடு. அதை பார்த்ததும் அவருக்கு பொறி தட்டுச்சு. ஓ, விளக்கு என்ன திரி இந்த மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கு தான் இந்த வண்டியை நிறுத்தியிருப்பாங்களோ. நம்ம வேற இவங்க கிட்ட அகண்ட ஜோதி அது இதுன்னு சொன்னதுனால ஒன்றும் சொல்லாமல் போயிருப்பாங்களோ அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அடுத்த நொடி அவர் வண்டியில் இருந்த விளக்கு என்ன திரி எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அந்த விளக்கும் ஒளியிற்றப்பட்டுச்சு. யாரால தெரியுமா? பண்ணையாரால. அந்த அகண்ட ஜோதியிலேருந்து எடுத்துட்டு வரப்பட்ட தீபத்தால் வேலையாட்கள் குழம்பி போனாங்க. என்னடா இது, அப்போது அந்த வேலைக்கார கேட்டப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், சுயநலமாக நடந்துக்கிட்டாரு, இப்போ இந்த மூதாட்டிக்கு என்னடானா விளக்கையும் கொடுத்து அந்த தீபத்தையும் ஏற்ற வைக்கிறாரு, ஏன் இந்த வித்தியாசம், என்ன ஆச்சு இவருக்கு? அதில் ரெண்டு பேர் அவர்கிட்டயே அந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. அப்போதான் அந்த பண்ணையார் சொன்னார், யாரையும் யாரையும் ஒப்பிடுறீங்க, திட்டம் போட்டு என்னை ஏமாற்றி என்னை வஞ்சித்து என்னோட தர்ம சிந்தனையே என்னோட ஆயுதமாக யூஸ் பண்ணி என்னை ஏமாற்ற பார்த்தவன் அவன் எங்கே? அத்தியாவசிய தேவை இருந்தும் கூட நான் அந்த ஜோதியை எப்படி கஷ்டப்பட்டு எடுத்து வந்தேன்னு தெரியும். நான் சிரமப்பட்டு எடுத்துட்டு வந்ததை அவங்க சிரமப்படாமல் கேட்கக்கூடாதுன்றதுக்காக கேட்காமலே திரும்பின இந்த மூதாட்டி எங்க? வஞ்சிக்க நினைப்பவர்களுக்கு நம் உழைப்பின் சிந்தனை தெரியாதவர்களுக்கு நம் தர்ம சிந்தனையே நமக்கு எதிராக திருப்ப நினைப்பவர்களுக்கு கொடுப்பதும் தவறு. நம் உழைப்பின் அருமை தெரிந்தவர்களுக்கு நம் நிலையிலிருந்து கூட யோசிப்பவர்களுக்கு அவர்களுடைய தேவை அறிந்த பின்னும் கொடுக்காமல் இருக்கிறதும் தவறு. தர்மத்துக்கும் வரையறை உண்டு. இன்னைக்கு இவர் மூலமாக அந்த வேலைக்காரங்களுக்கு ஒரு புதிய பாடம் கிடைச்சிதான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அணையாத விளக்கை ஏற்ற அந்த விளக்கு பிரகாசிச்சு எரிஞ்சுதான். உங்கள் மனசில் ரொம்ப நாள் இருந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிதா? உங்களை வஞ்சிக்க நினைப்பவர்களுக்கு, உங்களுடைய உழைப்பின் அருமை தெரியாதவர்களுக்கு, உங்களுடைய கனிவையும் அன்பையும் ஆயுதமாக திருப்ப நினைப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஆனால் உங்கள் உழைப்பின் அருமை தெரிந்தவர்களுக்கு, உங்கள் நிலையிலிருந்து யோசிப்பவர்களுக்கு, உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப வீக்காக இருப்பவங்களுக்கு அவங்க கேட்காமலேயே தர்மம் செய்யலாம்.
அந்த தர்மம் உங்களை காக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை.